ஒருமுறை ஒரு மனிதன் ஒரு பாலை பிரயாணம் செய்து கொண்டிருந்தான் இரண்டு நாட்களாக தண்ணீர் இல்லாமல் நடந்து நடந்து கால்களில் பலன் இல்லாமல் கஷ்டப்பட்டு நடந்து கொண்டிருந்தான் இன்னும் சில நிமிடங்களில் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் அவன் மறித்துப் போவான் என்பதையும் உணர்ந்து கொண்டான் சற்று தூரத்தில் ஒரு பழைய குடிசை இருப்பதை பார்த்தான் அது ஒரு காணல் நீர் காட்சியாக இருக்குமோ என்று எண்ணினாலும் வேறு வழி இல்லாமல் அந்த குடிசையை நோக்கி நகர்ந்தான் சற்று அருகில் வந்தவுடன் உண்மையாகவே அது ஒரு குடிசை என்பதைக் கண்டான் தன் உடலை இழுத்து இழுத்து கஷ்டப்பட்டு குடிசையின் அருகே வந்தான் அங்கே யாரும் இருப்பது போல தெரியவில்லை கொஞ்ச காலமாகவே அங்கு யாரும் குடியிருக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டான் எப்படியாவது கொஞ்சம் தண்ணீர் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு குடிசையின் உள்ளே நுழைந்தான் அங்கே ஒரு அடிப்பம்பு இருப்பதை பார்த்தான் ஆனால் அதன் அருகே சென்று நீண்ட நேரம் அதை அடித்து பார்த்த பொழுது தண்ணீர் எதுவும் வரவில்லை மிகவும் களைத்து போனவனாக சோர்ந்து போய் கீழே உட்கார்ந்து விட்டான் திடீரென்று அந்த குடிசையின் ஓரத்திலே இருந்த ஒரு பாட்டிலை பார்த்தான் அதை எடுத்து குடிக்கப் போகும் பொழுது கையால் எழுதப்பட்டு அந்த பாட்டிலில் ஒட்டி வைக்கப்பட்ட ஒரு குறிப்பையும் கவனித்தான் இந்த தண்ணீரை பயன்படுத்தி அடிப்பம்பை இயக்கினால் தண்ணீர் வரும் ஆனால் மறவாமல் மீண்டும் இதே பாட்டிலில் நிறைய தண்ணீர் பிடித்து வைக்கவும் என்று எழுதப்பட்டிருந்தது மிகவும் குழப்பமடைந்தவனாக அவன் சிந்தனை செய்ய ஆரம்பித்தான் அந்த குறிப்பை அலட்சியம் செய்துவிட்டு தண்ணீரை குடித்து விடலாமா அல்லது இந்த தண்ணீரை அடிப்பம்பில் ஊற்றி பார்ப்பதா அடிப்பைப்பில் தண்ணீர் வரவில்லை என்றால் என்ன செய்வது என்று குழப்பமடைந்தான் பின் தன் கண்களை மூடி கடவுளே இந்த அடிப்பம் வேலை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த அடிப்பம்பினுள் அந்த பாட்டில் தண்ணீர் முழுவதையும் ஊற்றினான் கிடைத்த தண்ணீரை குடிக்காமல் தவறு செய்து விட்டோமோ என்ற எண்ணத்தோடு அடிப்பைப்பை அடிக்க ஆரம்பித்தான் சில வினாடிகளில் அங்கே பொங்கி வழிந்த தண்ணீரை ஆசையோடு குடித்தான் தன் பாட்டிலை நிறைத்துக் கொண்டான் குடிசையில் வைக்கப்பட்டிருந்த அந்த பாட்டிலையும் தண்ணீரால் நிரப்பி வைத்துவிட்டான் இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கும் சத்தியம் என்ன எதையும் நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ளும் முன் மற்றவர்களுக்கென்று கொடுப்பது சிறந்தது வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று இயேசுவும் கூறியிருக்கிறார் அல்லவா நாம் கொடுக்கும் பொழுது நமக்கு அதிக நம்பிக்கை தேவையாக இருக்கிறது உங்கள் நம்பிக்கை வீண் போகாது